ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழச்சி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். சண்டே என்னோடய ஃபுல் டே ருட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தய களிக்கு முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதோடய மெஷர்மெண்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடி நாள் நைட்டே வந்து ஒரு பேனில் ஒரு 2 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வந்து ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் 2 டம்ளர் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு உளுந்தும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஆனால் எனக்கு உளுந்து சேர்க்கலை. ஸோ 3/4 டம்ளர் அளவு வெந்தயம் மட்டும் சேர்த்துட்டு இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம வெந்தயம் சேர்க்கறதுனால வெந்தயம் வந்து நல்லா ஊறணும். அதனால் ஓவர் நைட் ஊறினா தான் வெந்தய களிக்கு நல்லாயிருக்கும். ஸோ முன்னாடி நாள் நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டு தான் படுத்தேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இதை மிக்ஸி ஜாரில் அரைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இந்த டைம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுருக்கேன். எப்போவுமே 1 டம்ளர் ரைஸ் தான் போடுவேன். பட் இன்றைக்கி வந்து 2 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நல்ல சம்மர் இல்லையா, இன்னொன்று கன்சீவாக இருக்கிற டைமில் பாடியில் ஹீட் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகவே ஊறப்போட்டு அரைக்க போகிறேன். இன்றைக்கி சண்டே தான் அப்படிங்கிறதுனால முன்னாடி நாள் நைட் கொஞ்சம் வாஷ் பண்ணாமலே பாத்திரத்தை அப்படியே போட்டு போய் படுத்துட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே கிரைண்டரில் ஒரு சைடு ஆட்டிக்கிட்டே இன்னொரு பக்கத்தில் நான் பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். மாவும் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். கடாயில் அடுப்பில் வந்து நல்லா தண்ணி 2 சொம்பு கொதிக்க வச்சுருந்தேன். நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வெந்தயக்களி மாவை வந்து சேர்த்துக்கிட்டே இன்னொரு கையில் வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கட்டி சேராமல் இருக்கணும். ஸோ இன்னொன்று தண்ணி சூடாக இருக்கிறதுனால கட்டியும் சேராது. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நல்லா திக்கானதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கையில் தண்ணி நினச்சி மாவு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துச்சுனாவே நல்லா களி பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக விடலை. ஸோ ஓரளவுக்கு வந்து சூடாக இருக்கும் போதே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. இன்னுமே சூடு ஆறுச்சு அப்படின்னா இந்த களி நல்லா திக்காகும். இதில் வந்து சர்க்கரையும் நல்லெண்ணையும் வச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். யூஸ்வலாக இந்த மாதிரி சண்டே அப்படின்னாலே இந்த மாதிரி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். இன்னொன்று வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது, பாடியில் ஹீட் இல்லாமல் பார்த்துக்குறோம். பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து தலையில் நல்லா நல்லெண்ணெய் வச்சு அப்ளை பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் தம்பிக்கு நல்ல தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு ரெண்டு பேருமே நல்லெண்ணெய் வச்சு குளிச்சிட்டாங்க. பட் நான் இன்னைக்கு தலைக்கு நல்லெண்ணெயே வைக்கல. ஏன்னா வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் தலைக்கு வச்சா போதும். பட் நான் இந்த வீக்லேயே வந்து நல்லெண்ணெய் வச்சு குளிச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயக்களை சாப்பிடும்போது பாடியில் இருக்க ஹீட்டும் சரி தலையில் இருக்க ஹீட்டும் சரி நல்லா உடனே வந்து இறங்கிடும். இன்றைக்கி லஞ்சுக்கு காளான் பிரியாணியும் ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவியும் தான் பண்ண போகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட், ரெண்டுக்கும் காம்பினேஷன். இப்போ காளான் பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணுமோ அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா டக் டக்னு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி குக்கிங்க்கு நான் கிச்சனுக்கு வந்த டைமிங்கே பார்த்தீங்கன்னா 12:45 இருக்கும். அதனால் கொஞ்சம் கடகடன்னு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீக் டேஸில் மார்னிங் 6:00 எழுந்திருக்கிறதுனால காலையில் வேலைகள் வந்து சீக்கிரமாகவே முடிச்சுடுவேன். அன்னைக்கு டே வந்து கரெக்டாக இருக்கும், ப்ளஸ் ரெஸ்ட் எடுக்கவும் டைம் இருக்கும். பட் சண்டேஸ் அப்படின்னாலே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்போம். இன்றைக்கெல்லாம் நான் எழுந்திருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 8:45 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளையே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே வந்து லேட்டாக தான் ஆகுது. இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மசாலா கூட எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். பாஸ்மதி ரைஸ் ஒரு 20 நிமிஷமாவது ஊறினா தான் நல்லாயிருக்கும். அதனால் பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிற டைமுக்கும் அது ஊறிட்டு இருக்க டைமுக்கும் சரியாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு கடலெண்ணெய் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனிஸ், பிரிஞ்சி லீஃப் எல்லாமே சேர்த்துட்டு காரத்துக்கு 4 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா ஆயிலே வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கெலாம் கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதங்கினதுக்கப்புறமா 1 கை புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
இஞ்சி பூண்டோட அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தது அப்படின்னா ஒரு அரை தக்காளி அளவு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான புளிப்பில்லாத தயிராக சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோடைய தயிர் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க காளான் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சோம் அப்படின்னா காளான்லேருந்து இந்த மாதிரி தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகும். இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த 2 டம்ளர் ரைஸ்க்கு ஒரு 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்து வரணும் அப்படின்னா 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.25 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 டிராப் இருக்கிற அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட அரிசிலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி இருந்திருக்கும் போல் நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். கடக்கடன் அதை ஊற்றிட்டதுனாலே பார்த்திங்கன்னா ரைஸ் லைட்டாக நல்லா வெந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ அந்த இடப்பட்ட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயம் கட் பண்ணி தயிர் வெங்காயமும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு இந்த மாதிரி ஓரளவு தண்ணி வற்றி வந்துருச்சு, அரிசி மேலே தெரியுதுல. இந்த ஸ்டேஜில் நான் வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரே 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த பிரியாணிக்கு சூட் ஆகிற மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு 3 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டான். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் 1 தக்காளியும் நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எப்போவுமே நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா 1 தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்க விட்டணும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவு சிக்கன் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போதே அந்த சூட்லேயே இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேஜில் க்ளோஸ் பண்ணி நல்லா 1-10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இதில் வந்து நான் இடப்பட்ட கேப்பில் 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு தண்ணி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், அப்புறம் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மசாலா சேர்த்து திரும்பவும் க்ளோஸ் பண்ணி 1-10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். 80% அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மிளகு, சீரகம், அப்புறம் மல்லி, நிலக்கடல 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதெல்லாமே தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து கடைசியாக இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே க்ளோஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி பார்த்திங்கன்னா விசில் வந்தே 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். நான் கொஞ்சம் நேரம் அப்படியே உடனே ஓப்பன் பண்ண வேண்டான்னு அப்படியே விட்டுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா லைட்டாக நான் ரைஸோட தண்ணி இருந்தது கவனிக்கலை. லைட்டாக கொஞ்சம் நல்லா வெந்து போன மாதிரி இருக்குது. பட் டேஸ்டெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. இப்போது சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக ரெடியாச்சு. ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மதியம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா 3 மணிக்கு மேலே நல்லா தூங்கிட்டோம். தூங்கிட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:00 மேலே எழுந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மார்னிங் போட்டது வெளியில் காஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு மடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க ஹஸ்பண்ட்.
ஹஸ்பண்ட் வந்து வாஷ் பண்ண ட்ரெஸ்லாம் நானே மடித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சுட்டு இருந்தாங்க. கூடவே சஷுவும் வந்து மடிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு இருந்தான். எப்படி மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ இந்த கேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கையோட ஆப்பத்துக்கு அரிசியும் வந்து ஊற வச்சுட்டேன். நாளைக்கு வந்து ஆப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மார்னிங் கிளம்பும்போது டெய்லியுமே இட்லி தோசை அப்படின்னு போடுறது எனக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. சரி ஆப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு வந்து அரிசி ஊற வச்சிட்டேன். கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:45 தான் இருக்கும். சரி பரவாயில்ல, இப்போவே அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும், பச்சரிசி சீக்கிரம் அரைஞ்சிரும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து 3 டம்ளர் அளவு பச்சரிசி அப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்து இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சிடுறேன். ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கில் டீக்ளட்டரிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்குது, ஓப்பன் ஷெல்ஃப். இந்த ஷெல்ஃபில் வந்து நல்லா சோப் வாட்டர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் வச்சு இந்த மாதிரி அடுக்கி வச்சாச்சு. இதில் வந்து தம்பியோட இந்த சாஃப்ட் ஐஸ்லாம் வந்து அங்கே ஹாலில் இருக்குது லிவிங் ரூமில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதுவே குப்பை சேர்ந்த மாதிரி இருக்குது. சரி அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ சரி சாஃப்ட் ஐஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஷெல்ஃப்லேயே வந்து அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அந்த வீட்லேயும் லிவிங் ரூமில் வந்து இந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக வந்து கீழே இருந்தது அப்படின்னா எடுத்து போட்டுகிட்டே இருக்கான். ஸோ அதனால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனே எடுத்து விளையாடிட்டு திரும்பவும் கொண்டு வந்து இங்கேயே வச்சுருவான். ஸோ அதனால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். வீட்டில் இருக்க பெரிய குப்பைகளே பார்த்திங்கன்னா சஷுவோட டாய்ஸ் ஏரியா தான். அவ்வளோ குப்பை சேர்ந்துருக்கு, அடிக்கடி வந்து எல்லாத்தையும் உடச்சி போட்டுடுறான். உடச்சிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அப்படி அப்படியே போட்டு வச்சிடுறான். ஸோ அதெல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட். ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதே கப்பிலே 1/2 கப் அளவு சாதம் சேர்த்துக்கலாம். பழைய சாதமாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் பல்காக அரைக்கிறீங்க அப்படின்னா ரைஸ் சேர்த்ததுக்கு பதிலாக அதே மெஷர்மெண்ட்லேயே அவல் ஊற வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அது இன்னும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ ஊற வச்சிருந்த ரைஸையும் வந்து சேர்த்து அரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் முன்னாடியே சேர்த்ததுனால நல்லா கரண்டி வச்சே மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இது வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கணும். நான் ஓவர் நைட் வந்து வெளியில் அப்படியே வச்சிட போகிறேன். மாவு அரைச்சதுக்கப்புறமா டின்னரும் சாப்பிட்டுக்கிட்டாச்சு. மதியம் வச்சதே கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அப்புறம் களி இருந்தது அதை மீதியை வச்சு வச்சு சாப்பிட்டுக்கிட்டாச்சு. ஸோ காலையிலேக்கு தேவையான தண்ணியை ஜக்கில் பிடிச்சி வச்சுட்டு கிச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான்வெஜ் சமைச்சதுனால நல்லா டீப்பாக சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே வந்து நைட் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே அப்படின்னா சரி நெக்ஸ்ட் டே லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதை அப்படியே போட்டுட்டு போய் படுத்துருவேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.